கிட்டத்தட்ட 20 இயர்ஸா சினிமா வட்டில தனக்குன்னு ஒரு பிளேஸையும் தனக்குன்னு சில ரசிகர்களை உருவாக்கியிருக்கவங்க தான் த்ரிஷா. இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்பவும் அவங்கள ரொம்பவே கார்ஜியஸான ஹீரோயினா தான் பாக்குறாங்க. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமேட்டு இவங்க கொஞ்ச படங்கள்ல தான் நடிச்சிட்டு வந்தாங்க. இவங்க நடிக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு கூட அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த வகையில பொன்னியின் செல்வன் மூவில த்ரிஷா குந்தவை அப்படின்ற கேரக்டர்ல பண்ணிருந்தாங்க. இந்த கேரக்டர் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அமரர் கல்கியுடைய புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் நாவல் அடிப்படையா தான் இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவி ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. முதல் பார்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 லாஸ்ட் 30/9/2022 வேர்ல்டு ஃபுல்லா இந்த மூவி ரிலீஸ் ஆனிச்சு. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலயே வேர்ல்டு ஃபுல்லா 450 crores மேலயும் இந்த மூவி வசூல் சாதனை படிச்சிருக்கு. தமிழ்ல த்ரிஷா தி ரோடு அப்படின்ற படத்துல இப்ப ரீசெண்டா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் கூட ராம் படத்திலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மூவிக்கான அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இவங்க லாஸ்ட் மந்த் கொடுத்திருந்தாங்க. த்ரிஷ்யம் பாபநாசம் படத்தை டைரக்ட் பண்ண ஜிது ஜோசப் தான் இந்த மூவி டைரக்ட் பண்ண போறாரு. இந்த மூவியும் ரெண்டு பார்ட்டா டைரக்ட் பண்ண போறாங்களா. இந்த மூவில த்ரிஷா டாக்டர் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்குல பிருந்தா அப்படின்ற வெப்சீரிஸ்லயும் த்ரிஷா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோனி கிளிப்ல தான் இந்த வெப்சீரிஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த வெப்சீரிஸ்ல தெலுங்கானா மாநிலத்தோட போலீஸ் அதிகாரியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் ஷூட்டிங் இப்ப முடிஞ்சிட்டதா தன்னோட ட்விட்டர் பேஜ்ல அபிஷியலா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூர்யா வங்காளா தான் இந்த சீரியஸை டைரக்ட் பண்ணிருக்காரு. தினேஷ் பாபு இந்த மூவிக்கு சினிமோட்டோகிராஃபரா இருக்காரு.